இந்த வீடியோல போலீஸ் ஃபைன் போடுறது, அதாவது வண்டி ஓட்டிப்பினா போலீஸ் ஃபைன் போடுறதா பார்க்க போறோம். என்னென்ன டைப்னா, ஆள்கால் அடிச்சு போனா என்ன ஃபைன் போடுவாங்க, ஆள்கால் நம்ம உடம்பு ரத்தத்தில் எவ்வளோ இருந்தால் போலீஸ் ஃபைன் போடுவாங்க, அதே மாதிரி ஹெல்மெட் போடலைனா, லைசன்ஸ் கொண்டு போகலைனா, இன்சூரன்ஸ் இல்லைனா, அண்டர் ஏஜில் இருக்கவங்க வண்டி ஓட்டிட்டு போனால் எவ்வளோ ஃபைனுங்கிறத டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆள்கள் அடிச்சுட்டு போகிறீங்க, உங்கள் சுச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கலாம், பர்த்டே ஃபங்க்ஷன் அது மாதிரி எந்த சுச்சுவேஷன் மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஆள்கள் அடிச்சுட்டு போகிறீங்க, நீங்கள் ஆள்கள் அடிச்சுட்டு போகிறப்ப டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த டிராஃபிக் போலீஸ் பிரீத் அனலைசர் ஒன்று வச்சுருப்பாங்க, அதாவது வாயில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம மூச்சு காற்றை. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட்ல 100 ml பிளட்ல 30% அளவுக்கு ஆள்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு போலீஸ் ஃபைன் போடுவாங்க. எவ்வளோனா இப்போ இருக்க சட்டப்படி 10,000 ரூபா ஃபைனு, 6 மாதம் சிறை தண்டனை. ஸோ பார்த்துங்க, நீங்கள் ஆள் நாள் அடிச்சிங்கன்னா முடிஞ்ச வரையும் நீங்கள் வண்டி ஓட்டி போகாதீங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டி போங்க. அப்படி பண்ணினா தான் உங்களை நம்பியிருக்க உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது, ஆப்போசிட்டில் இன்னொருத்தவங்க ஃபேமிலிக்கு நல்லது, ரெண்டு ஃபேமிலிக்குமே நல்லது. மேக்ஸிமம் நீங்கள் ஆள் நாள் அடிச்சுட்டு வண்டி ஓட்டி போகாதீங்க. ஆள் நாள் அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா 10,000 ரூபா ஃபைன் மட்டும் இல்லைங்க, உங்கள் லைசன்ஸையும் வாங்கி வைக்கிறதுக்கும் வண்டியை வாங்கி வைக்கிறதுக்கும் போலீஸுக்கு உரிமை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த சலான் கொடுப்பாங்க, 10,000 ரூபா பில்லுக்கு சலான் கொடுப்பாங்க. அந்த சலானில் நீங்கள் ஆன்லைனில் இல்லாட்டி அவங்ககிட்டே நீங்கள் பே பண்ணலாம், 10,000 ரூபா பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைசன்ஸையும் வண்டியையும் நீங்கள் வாங்கிக்கலாம். செகண்ட், நீங்கள் வண்டி ஓட்டி போகும்போது அந்த வண்டி உங்கள் பேரில் இல்லாமல், அதாவது ஆர்சி புக்கில் உங்கள் பேர் இல்லாமல் இன்னொருத்தவங்க வண்டியை நீங்கள் ஓட்டிட்டு போனீங்கன்னா போலீஸ் எவ்வளோ ஃபைன் போடுவாங்கன்னா 2,000 to 5,000 ஃபைன் போடுவாங்க. தேர்டு, நீங்கள் வண்டி ஓட்டி போகும்போது உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா எவ்வளோ ஃபைன் போடுவாங்க தெரியுமா, 5,000 ரூபா ஃபைன் போடுவாங்க. ஸோ பார்த்துங்க, நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி போகாதீங்க. ஃபோர்த் ரூல்ஸ், நீங்கள் 2-wheelerல வண்டியில் வெளியே போகும்போது ஹெல்மெட்டு போட்டு போகலைன்னா உங்களுக்கு 1,000 ரூபா ஃபைனு ப்ளஸ் 3 months உங்கள் லைசன்ஸை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வெளியே போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஃபிஃப்த்து, உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இல்லைன்னா எவ்வளோ ஃபைன் தெரியுமா, 2,000 ரூபா ஃபைன். ஏன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னு 2 times நீங்கள் போலீஸ் மாட்டினாவே 4,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா, அதாவது ரெனூவல் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை விட கம்மியாக தான் வரும், 1 year. நெக்ஸ்ட், நீங்கள் ஓவர் ஸ்பீடு போனால், அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனால் அந்த இடத்துக்கு மீறி நீங்கள் ஓவர் ஸ்பீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபா ஃபைனு. நெக்ஸ்ட்டு, நீங்கள் 2-wheelerல வண்டியில் வெளியே போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டோ இல்லாட்டி ஃபேமிலியோடயோ ரெண்டு பேத்துக்கு மேலே நீங்கள் 3 பேராக போனீங்கன்னா நீங்கள் டிராஃபிக் போலீஸ்ட்டை மாட்டும்போது 2,000 ரூபா ஃபைன் போடுவாங்க, ப்ளஸ் 3 months லைசன்ஸ் பேன் பண்ணிடுவாங்க. அதாவது 3 months வரையும் அந்த லைசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, 3 months மேலே அந்த லைசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் காரில் போகும்போது சீட்டு பெல்ட்டு போடலைன்னா அதுக்கு 1,000 ரூபா ஃபைன் போடுவாங்க போலீஸ். நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப முக்கியமான ரூல்ஸு, அதாவது அண்டர் ஏஜ் 18 கீழே உள்ளவங்க நீங்கள் வண்டி ஓட்டி போனீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபா ஃபைனு, 3 months ஜெயிலு. நெக்ஸ்ட்டு, டிராஃபிக் ரூல்ஸை சின்ன சின்ன ரூல்ஸை மீறது, அதாவது சிக்னலை தாண்டி போய் நிப்பாட்டுறது, அதாவது நோ பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டுறது, அந்த மாதிரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ சொல்ல போகிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரூல்ஸ் தான், அதாவது எல்எல்ஆர் லைசன்ஸுக்கு அப்ளை போகிறது முன்னாடி எல்எல்ஆர் காப்பி வந்து 6 months செல்லுபடி ஆகும், அதாவது எல்எல்ஆர் காப்பியை வச்சுட்டு நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம் 6 months. ஆனால் எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 180 நாளுக்குள்ளே நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கணும். இது மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை பற்றி இன்னொரு வீடியோ போடணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா ஃபாலோ பண்ணுங்கள். சி யூ, பை பை.